ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜ் ரேடியஸ். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழில் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன்னா சேனலில் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஃபுட் ஆர் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நியர்பை சென்னை அந்த மாதிரி தான் போட்டுருக்கோம். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்கூல்மேட்டு, நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுப்பான், எடுத்து யூடியூப்பில் போடுவான், எனக்கு லிங்க் ஷேர் பண்ணுவான், நான் அதை பார்ப்பேன். ஸோ அதை நான் கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுவேன். அந்த மாதிரி இருந்தது. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு புது படம் ஒன்று எடுத்திருக்கான், வஞ்சக கலை அப்படின்னு ஒரு படம். ஸோ அதை எடுத்து டைரெக்டாக அவன் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிட்டு என்னை இன்வைட்டும் பண்ணியிருந்தான். ஒரு ஈவெண்ட் மாதிரி நடக்கும், அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு ஆடியோ லான்ச் எப்படி நடக்குமோ அதே மாதிரி சூப்பராக அந்த ஈவெண்ட் பண்ணியிருந்தாங்க. அழகாக ஆர்கனைஸ் பண்ணி செம்ம க்ரௌடும் வந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு நீங்கள் ஒரு டைரக்டராக இருக்கீங்க ஆர் சினிமா ரிலேட்டட் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா, இந்த மாதிரிலாம் தியேட்டர் இருக்குது நம்ம படமும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அப்புறமா இந்த தியேட்டர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. நுங்கம்பாக்கத்தில் மேஜிக் லேண்டர்ன் அப்படின்ற ஒரு தியேட்டர் தான் இது. இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக டப்பிங்க்கும் ஒரு ஸ்டேஷன் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எதாவது மூவி எடுக்கிறீங்கன்னா அங்கே கூட போய் டப்பிங் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எல்லாமே பெய்டு தான், நீங்கள் அதுக்கு பே பண்ணோம், அந்த மூவி ரிலீஸ் பண்ணுறதுக்கும் பே பண்ணோம். அது எவ்வளோ அப்படின்றதெல்லாம் நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஈவெண்ட் எப்படி நடந்தது, எப்படி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பார்த்துருவாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு பேர் வந்து சாய் ரோஷன், அவன் தான் இந்த படத்தோட டேரக்டர். ரொம்ப சூப்பராக எடுத்திருந்தான். அந்த ஈவெண்ட்டை போய் பார்த்துட்டு வாங்க. எல்லாரையும் ஒரு கொரோனா டைம்ல இவ்வளோ கேதர்டா ஒரு ஹாப்பி ஈவெண்ட்ல பாக்குறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சோ இட் கிவ்ஸ் மீ கிரேட் கிரேட் பிளஷர் இன் வெல்கமிங் ஆல் ஆஃப் யூ டு தி பைலட் ப்ரீவியூ ஆஃப் வஞ்சக கலை. படத்தினுடைய குழுவினருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். இந்த படத்தின் ப்ரொடியூசர் மிஸ்டர் நவீன்குமார் கே ஆர், டைரக்டர் மிஸ்டர் கே ஆர் சாய் ரோஷன், லீட் ஆக்டர்ஸ் யது அண்ட் விக்னேஷ் அவர்களுக்காக. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண கிளாப்பின் என்டர்டெயின்மெண்ட் பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். கிளாப்பின் என்டர்டெயின்மெண்ட் 7 படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே அண்டர் த டைரக்ஷன் ஆஃப் மிஸ்டர் சாய் ரோஷன் கே ஆர். இவங்களுடைய படங்கள் தனிமை, இன்வர்ஸ், எழுத்தாளன், சாம்பல், உலக அளவில் உள்ள ஷார்ட் பிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கு. இவங்களுடைய ப்ரொடக்ஷன்ல சினாமிக்கான்ற பிலிம் யூடியூப்ல ஒரு ஃபேர் ரீச் அண்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நிறைய வாங்கியிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் த காஸ்ட் அண்ட் க்ரூ ஃப்ரம் சினாமிக்கா ஹஸ் பின் ரீடெயின்டு ஃபார் வஞ்சக கலை. வஞ்சக கலை இவங்களுடைய 8வது படம். So ladies and gentlemen, let's give a big round of applause for the cast and team. Firstly, I'd like to call the gangster squad on stage. So let's welcome Yadu, Vignesh, Stephen and Rajesh on stage. Ellarkum vanakkam. Vanakkam. Appo santoshama irukku. Appo இங்கே பார்த்துருக்கோம். இந்த ஸ்டேஜில் என்னால் நிற்க முடியறதுக்கு காரணமான கடவுளுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பார்த்தாரு. டீம் கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா எந்த ஒரு ஃபீல்டில் பார்த்தாலும் டீம் ஒர்க்குன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கும்போது இந்த டீம் வந்துட்டு அது ரொம்ப அழகாக செயல்பட்டுருக்குன்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ண சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண ஜெயசுதா மேம், அவங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது. ஏன்னா
ஒரு ஒரு சீனில் நான் டப்பிங் பண்ணும்போதும் இந்த மாடுலேஷன் சரியில்லை அப்படி மாசு இது எப்படி பேசு அப்படின்னு சொல்லி நிறைய சஜஷன் கொடுத்து இப்போ என் வாய்ஸ் வந்துட்டு அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது காரணம் வந்துட்டு மேம் கண்டிப்பாக மேமாக தான் இருக்கும். அப்புறம் எந்த ஒரு விஷயத்துலையும் என்னை சரியான ரூட்டில் கொண்டு போய் என்னை சரியாக கைட் பண்ணி எனக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குற என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் இங்கே நன்றியை சொல்லிக்கிறேன். பசங்க எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. எக்ஸ்க்ளூசிவ் சாய் ரோசன் வந்து பசங்களுக்கு பயங்கர கோஆர்டினேட் பண்ணுவார். யாராவது ஒரு பையன் வந்து கேமரா சரியாக இது பண்ணல லைட்டை விடுங்க லைட்டை விடுங்க அப்படா யாரா அவனை மாற்றி திட்டுவாங்க அவனே விடுறா விடுறா பார்த்துக்கலாண்டா அந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் சாய் வந்து ஆக்சுவலி உண்மையிலே இது இந்த பசங்களை கொண்டு போகிறதே பெரிய விஷயம் ஆக்சுவலி உண்மையிலே அது நல்ல ஒரு ஹேட்ஸ் ஆஃப் டு சாய். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சாய்க்கு அப்புறம் நவீன் அண்ணாக்கு அப்புறம் மிச்சது எல்லாருமே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் காஸ்ட் அண்ட் க்ரோஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். சில பேர் ரொம்ப லேட்டாக வந்தாலும் சீக்கிரமாக முடிக்க ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் படமும் கோவிட் டைமில் தான் எடுத்தோம் ஆகஸ்ட் மந்த் தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் படத்தில் வந்து ரெண்டு இடத்துல பேட் வச்சு வரும் மன்னிச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாரும் சின்ன சின்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருப்பீங்க. ஆனால் வந்து இதை நாங்கள் இவ்வளோ பெருசாக பண்ணுவோம்ட்டு நாங்களே எதிர்பார்க்கல. இதே ஒரு கொஞ்ச நாள் மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூடியூப்பில் வரும் அப்படின்னு தான் நாங்களே இது பண்ணி பண்ணது. ஸோ வந்து உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்குலாம் ஏதாவது குறைபாடுலாம் இருந்ததுன்னா மன்னிச்சுக்கோங்க. சாரி தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஈஸ்டர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷ்னல் சவுண்ட் டிசைன் பண்ண ஒரு பைலட் ஃபிலிம். ஸோ இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு இந்த படத்துக்கு பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒன்று வந்து சாய் ரோஷன் இந்த படத்துக்கு சான்ஸ் கொடுத்தது. ரெண்டாவது வந்து ஜெயசுதா சவுண்ட் இன்ஜினியர் மேம். ஸோ அந்த சவுண்ட் இன்ஜினியர் மேம்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டது நிறையாவே இருக்குது. ஸோ அந்த கற்றுக்கிட்டதில் வந்து ஒரு 20% தான் இந்த ஷார்ட் ஃபிலிமில் போட்டிருக்கேன். ஸோ அந்த 80% மிச்சம் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். ஸோ அடுத்து வரப்போகிற படங்களில் வந்து டால்பி ஆட்மோஸ்லேயே வந்து எல்லாமே பண்ணலான்ற ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்த படம் வந்து இன்னும் பயங்கரமாக பண்ணணும் அப்படின்னு ஒரு தேங்க்யூ. ராப் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க ஒரு ஃபியூ லைன்ஸ் எங்களுக்கு. மனசே பட்டத்தட்டு படசே மாத்த மாத்தமா நோ ஓட்ட ஓட்ட துரத்தணும் வழக்கம் போன நோ உலக நம்ம கண்ட கண்டு ஒரு திண்டு ஒன்ன கூட என் கணசு நினைக்கணும் ஏறி நரசா இருக்குதா ஏறி இருக்கு நினைக்கிறத வெட்ட வெட்ட குடிக்கிறதா பாதை வச போயிருக்க அந்த படம் இருக்குதா இருக்குதா அழிவோம் போயிடும் ஒதுக்கிட்டோம். பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி ஓடிடியில் பேசுறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
இதே டீமோட தான் நாங்கள் வேலை செய்ய போகிறோம், இதே டீமை தான் நான் கொண்டு போக போகிறேன். என்னால் வர முடியாத இடத்துக்கு வந்துட்டு இந்த பசங்க யாராவது ஒருத்தராக வந்ததுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஒரு அழகான மாலையை கோக்குறதுக்கு பல முத்துக்கள் தேவைப்பட்டாலும் அது என்னென்ன முத்துக்கள்னு செலக்ட் பண்ணுறது, அது ஆர்கனைஸ் பண்ணுறது, அது இந்த சைஸில் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறது, ஏன் அந்த கயிறாகவே இருக்கிறது. லெட்ஸ் வெல்கம் சாய் ரோஷன் அவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் இந்த ஸ்டேஜ் நினைக்கிறேன்னா எங்கள் அப்பா அம்மா தான் காரணம். ஏன்னா நான் விஸ்காம் பண்ணணும்னு சொன்னபோதே ஒரு நெகட்டிவான இது வைப் தான் வந்தது ஃபேமிலி சைட்லேருந்து. பட் அதெல்லாம் தாண்டி ஓகே படி அப்படின்னு சொன்னதே அவங்க தான். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தென் இந்த படம் ஸ்டார்ட் ஆனது வந்து எதுக்கிட்டே தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நாள் நைட் ஃபோன் பண்ணோம், கோவிட் டைமில் ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு பேசினோம். இப்போது ரெண்டு மூணு லைன் பேசணும், பட் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ ஃபைனலாக இது மட்டும் இந்த ஆக்சுவலி இந்த கதை ரெண்டு வருஷமாக எங்கிட்ட இருந்தது. ஸோ அது சொன்னேன், சொன்ன உடனே ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ப்ரொடியூசருக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இந்த ஸ்டேஜ்லாம் நாங்கள் போகணும்னு நினச்சி கூட பார்க்கல ஷூட் பண்ணும்போது. சரி ஏதோ பண்ணுறோம் அப்படின்னு தான் பண்ணோம், பட் இங்கெல்லாம் நிற்போன்றது சத்தியமாக எக்ஸ்பெக்டே பண்ணல. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு நாலு பேரை தேங்க் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக. நிதின், அப்புறம் அருண்குமார், கெவின்சன், கவின். ஏன்னா இவங்க நாலு பேர் தான் நான் ஃபஸ்ட்டு ஷார்ட்மென்ட் பண்ணும்போது இவ்வளோ தான் டீமே, நாலே பேர் தான். அதுக்கப்புறம் தான் இவங்கெல்லாம் வந்தாங்க. ஸோ அந்த நாலு பேரால் தான் இவ்வளோ இந்த ஸ்டேஜில் நான் நிற்கிறேன். அப்புறம் ஜெய்சுதா மேம், அவங்க வந்து பார்த்தா எந்திரன் துப்பாக்கி அவ்வளோ பெரிய படம்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இந்த படத்துக்கு வந்து மிக்ஸ் மாஸ்டரிங் பண்ணது ரொம்ப சந்தோஷம். நான் சின்ன சின்ன எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கரெக்ஷன் சொல்லுவாங்க, இந்த எடிட்டிங்கில் சொல்லுவாங்க, ஷார்ட் வைஸ்லேருந்து எல்லாமே சொல்லுவாங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர் வந்து சொன்னார், 10,000 பட்ஜெட் சொன்னேன், 5,000 முடிச்சிட்டேன்னு. அது ஏன்னா பேப்பர் ஒர்க் தான் காரணம். ஏன்னா நானும் ஷோவில் வந்து ஷார்ட் டிவிஷன்ஸ்லேருந்தே ஒர்க் பண்ணுவோம், இந்த ஷார்ட் டிவிஷன்ஸ் தான் இதுதான் பண்ண போகிறோம் அப்படின்றதே ஒர்க் பண்ணுவோம். ப்ளஸ் இன்னொரு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து என்னுடைய டைரக்ஷன் டீம், விக்கி, ஹரி, எம்எஸ், ஆனந்த்குமார், நரேஷ். ஸோ அவங்க தான் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் யோசிக்கிறது பெருசு இல்லை, என் கூட சேர்ந்து அவங்களும் யோசிக்கிறது தான் பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தரோட ஐடியா, ஒருத்தரோட விஷுவல்ஸில் வந்து அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் தருது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் நான் வந்து கொஞ்சம் கோவப்படுவேன் ஸ்பாட்டில், சாரி ரொம்ப சாரி, ஏதாச்சும் வசிமாத்திட்டீங்களா சாரி. படத்தில் கொஞ்சம் பீப் வச்சுதான் இருக்கும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அப்படி இருந்தால் தான் அந்த கண்டென்ட் ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்காக தான் அதெல்லாம் வச்சது. ஸோ அதுக்கு ஏதாச்சும் இருந்தால் சாரி. வஞ்சக கலைன்னு எதுக்காக டைட்டில்? ஆக்சுவலி இந்த படத்தில் ரெண்டு வேர்ல்டு இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கேங்ஸ்டர் ஸ்குவாட் இருக்குது, அப்புறம் படத்துக்கு ஸ்குவாட்னு ஒன்று இருக்குது. ஏன்னா கலைனா ஆர்ட்டு. ஸோ சினிமான்னு ஒரு பசங்க ஒரு குரூப் வரும், இன்னொரு சைடு வந்து கேங்ஸ்டர் மாதிரி ஒரு குரூப் இருக்கும். ஸோ அந்த ரெண்டு வேர்ல்டுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு டைட்டில் வைக்கணும். ஆக்சுவலி ஃபஸ்ட் டைட்டில் இது இல்லை, வேறு ஒன்று வச்சுருந்தோம், பட் அது செட் ஆகலன்னு மாதிரி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நவ் ஐ லைக் டு கால் தி என்டையர் காஸ்ட் அண்ட் க்ரூ ஆஃப் வஞ்சக கலை ஆன் ஸ்டேஜ். ஸோ ப்ளீஸ் கிவ் இட் அப் ஃபார் வஞ்சக கலை டீம். Thank you so much to the audience and the cast and crew. Ippo ellarume kaathirukkira anga screening moment. So let's all witness the screening. Few minutes later.
ஸோ கைஸ் அந்த ஈவெண்ட்டை பார்த்துருப்பீங்க. கரெக்டாக படம் ஸ்டார்ட் ஆகும்போது நான் அந்த வீடியோ கட் பண்ணிடுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தை வந்து அவன் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அதை ரிலீஸ் இன்னும் பண்ணலை. பண்ணதும் நான் அந்த லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். ஸோ அது எப்போ பண்ணுறான் அப்படின்னு எனக்கு இன்னும் ஐடியா இல்லை, அவனுக்கு ஐடியா இல்லை. ஸோ அது பண்ணதும் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த படத்தை போய் பாருங்கள். அந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக எடுத்திருக்கான். அவனுக்கு இது புது படம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு படம் எடுக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் ஏதாவது ஒரு டிஃபெக்ட்ஸ் தெரியும். பட் இதில் வந்து ரொம்பவே அழகாக கேரி பண்ணியிருந்தான். சூப்பரான ஒரு கதை, சூப்பரான படம். ஸோ கண்டிப்பாக லிங்க் அப்படி வந்ததுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், கண்டிப்பாக நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த தியேட்டரோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவன்கிட்ட கேட்டிருந்தேன் எவ்வளோடா பே பண்ண அப்படின்னு. ஸோ அவன் சொல்லியிருந்தான் 2.5 hours வரைக்கும் அவங்க ரெண்ட்டுக்கு மாதிரி எடுத்துருக்காங்க அந்த ஒரு ஸ்க்ரீனை. ஸோ அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 25,000 பே பண்ணியிருக்காங்க. இது வந்து எப்படி வாங்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியல சரியா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் டைரெக்டாக அந்த தியேட்டர் அவங்களுக்கே கால் பண்ணி கேட்டுருங்க. அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்புறம் அதையும் தாண்டி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே கேட்டு சொல்கிறேன் என்னெல்லாம் சந்தேகம் உங்களுக்கு இருக்கோ அதை நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ் ஆகிருக்குமா அப்படின்னு தெரியாது. பட் டைரக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஆர் இந்த ப்ரொடக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகிருக்கும். ஏன்னா அவங்க படமும் ஒரு பிக் ஸ்க்ரீனில் ப்ளே ஆகும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். சும்மா யூடியூப்லேயே ரிலீஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீச் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக, அதுக்காக தான் இந்த வீடியோ கவர் பண்ணது, ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கும் தெரியாது இந்த மாதிரி நம்மலாம் ஒரு படம் எடுத்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு. பட் அவன் பண்ணியிருக்கான். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் சாய் ரோஷன், ரொம்பவே நல்லா பண்ணியிருந்த படமும் வேறு லெவலு. ஓகே, இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிட்டேன். எதாவது டவுட்ஸ்னால் கேளுங்கள், கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். எல்லா கமெண்ட்டுக்கும் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பை பை அண்ட் டேக் கேர்.